ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரிக்கு போக போகிறோம். அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த கண்ட்ரிக்கு ரொம்ப வந்து டூரிஸ்ட் எல்லாமே போக மாட்டாங்க. இந்த ஃப்ளைட்ஸ் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பேர் கெஸ் பண்ணுவீங்க, பட் ஆனால் எனக்கு தெரியல எத்தனை பேர் கெஸ் பண்ணுவீங்கன்ட்டு. ஸோ நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னா ஜோர்டான் போக போகிறோம். நமக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து ஜோர்டானுக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது, லேஓவர் ஃப்ளைட்ஸ் தான் இருக்குது. எங்களுக்கு வந்து குவைத் லேஓவர் வந்திருந்தது. இப்போ நம்மளுக்கு குவைத்தில் வந்து ஒரு 6.5 hours ட்ரான்சிட் இருந்தது. ஸோ அந்த ட்ரான்சிட் முடிச்சுட்டு நம்ம வந்து ஜோர்டானில் அமான் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட் தான் போக போகிறோம். ஸோ அமான் தான் ஜோர்டானில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸ் கனெக்ட் பண்ணுற ஏர்போர்ட். இன்னொரு ஏர்போர்ட் இருக்குது, பட் ஆனால் அங்கே ப்ரைஸஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி எல்லா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸும் வந்து அமானில் தான் லேண்ட் ஆகும். ஸோ அமானோட ஏர்போர்ட் பேர் பார்த்தீங்கன்னா குயின் ஆலியா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நாங்கள் குவைத்லேருந்து அமான் போகும்போது எடுத்தது. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ட்ரான்சிட் இருந்துட்டு போகும்போது ஒரே ஏர்லைன்ஸில் வந்து புக் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு உங்கள் சோர்ஸில் எடுக்கிற லக்கேஜ் வந்து டைரெக்டாக உங்களுக்கு டெஸ்டினேஷனுக்கு வந்துடும். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து இந்த ட்ரான்சிட்டில் எடுத்து போடுற மாதிரி இருந்தால் சில கண்ட்ரீஸ்க்கு ட்ரான்சிட் விசா எல்லாமே கேட்பாங்க. ஸோ உங்கள் ட்ரான்சிட் கண்ட்ரீஸோட டீட்டெயில்ஸ் என்ன, அங்கே ட்ரான்சிட் விசாலாம் இருக்கா அப்படின்றது செக் பண்ணிவிட்டு எப்போவுமே நீங்கள் போகணும். இந்த மாதிரி ட்ரான்சிட் இருக்கும்போது குவைத், அதுக்கப்புறம் நம்ம போகிற ஜோர்டான், இது எல்லாமே வந்துட்டு இந்த யுஏஇ துபாய் இருக்கிற சைட் தான் இருக்கிறதுனால எல்லாமே டெசர்ட் டெஸ்டினேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த வீடியோவும் சரி, நீங்கள் வந்து லேண்டிங் வீடியோவும் பார்த்தீங்கனாலும் இந்த ரெண்டுமே வந்து அந்த மாதிரி ஒரு டெரெயினில் தான் இருக்கும், டெசர்ட் மாதிரி. பட் ஆனால் வந்துட்டு நமக்கு ஜோர்டானில் நிறையா ஃபார்ம் லேண்ட்ஸ் அக்ரிகல்ச்சரும் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நாங்கள் வந்து இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். நியூயார்க் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருந்தோம். பட் ஆனால் எங்கள் பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆனதுனால ரினியூவலுக்கு கொடுத்துருந்தோம். அதனால் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து 1 week முன்னாடி தான் டிக்கெட்ஸ் புக் பண்ணோம். 1 week முன்னாடி டிக்கெட்ஸ் புக் பண்ணதுனால கொஞ்சம் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக இருந்தது ஜோர்டானுக்கு. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து 1 way டிக்கெட் வந்து 17K வந்தது பர் பர்சன். பட் ஆனால் நீங்கள் வந்து கரெக்டான டைமில் வந்து பிளான் பண்ணி பண்ணால் 30K பர் ஹெட் வந்து டிக்கெட்ஸ் வந்து நம்ம ரேப் அப் பண்ணலாம் ஜோர்டானுக்கு, நாமானுக்கு. ஆக்சுவலாக ஜோர்டான் வந்து நிறைய பேர் இந்த பில்கிரிமேஜ் அதுக்காக தான் வருவாங்க, கிறிஸ்டியானிட்டி சம்மந்தமாக. ஏன்னா இங்கே வந்து ஜீசஸோட பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால. ஆனால் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்குது. ஒன் ஆஃப் த வேர்ல்டு வெண்டர்ஸ், அதாவது இந்த நியூ வேர்ல்டு வெண்டர்ஸில் ஒன்று கூட இங்கே இருக்குது ஜோர்டானில். அதுக்காக தான் நம்ம ஜோர்டான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் லெஸ் எக்ஸ்ப்ளோர்டாக இருக்கும். அதே மாதிரி யூடியூப்லேயும் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் அவைலபிளாக இல்லை. இப்போ நம்ம குவைன் எலியா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அரைவ் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே இந்தியன்ஸ்க்கு விசா வந்து ஜோர்டானுக்கு விசாவான அரைவல் தான். நீங்கள் எதுவும் ஆன்லைனில் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே விசாவுக்கு வந்து 48 hours சார்ஜ் பண்ணுவாங்க விசா ஃபீ. பட் ஆன்லைனில் ஜோர்டான் பாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பாஸ் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த பாஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த பாஸோட ரேட் வந்துட்டு 70, 75, 80 மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. 70 dinar, 75 dinar, 80 dinar. ஸோ ஜோர்டான் பாஸ்னே ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த டீடைல்ஸ் இருக்கும். வந்து நாங்கள் இமிக்ரேஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 hours ஆச்சு இங்கேயே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஜோர்டான் பாஸ் எடுக்கிறது இல்லாமல் எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் லெட்டர் இருக்கோம்மா இந்தியன்ஸ்க்கு. அதனால் இங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர் மீட் பண்ணிட்டு தான் போனோம்ட்டு. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுவாங்கன்னா இன்னும் 2-3 hours சேர்த்தே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, 4-5 hours ஆகி. ஆனால் இங்கே அவங்க எதுவுமே பண்ணலை. இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்னு. டூரிசம் பர்பஸ்க்கு நம்ம இருந்துட்டு சீக்கிரம் தான் போக போகிறோம். பட் அதனால அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு வழியாக இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அங்கே வந்துட்டு ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து எழுதி கொடுத்தாரு. அதுக்கு தான் அவங்க அவ்வளோ டைம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஃபாலோ அப் பண்ணதுக்கப்புறம் கொடுத்தாங்க. ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே கார் ரெண்டல் எடுக்கலான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து நிறைய கார்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டலுக்கு கொடுக்கறதுக்கு. இதில் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நம்ம ப்ரைஸ் விசாரிச்சுட்டு பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து பட்ஜெட்டில் கேட்டோம். அவங்க வந்து 25 dinar பர் டே சொன்னாங்க. ஏவிஎஸ்ல வந்து 20 dinar சொன்னாங்க. ஸோ ஃபர்தராக வந்து வேறு ஏதாவது அவங்க கம்மி பண்ணுறாங்களான்னு பார்த்து கேட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம் கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆரஞ்ச் வந்து ரொம்ப பாப்புலரான பிராண்ட், நீங்களும் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ ஆரஞ்ச் வந்துட்டு இங்கே ரெண்டு பிளான் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து 15 dinars, ஒன்று 15 days. அதுக்கப்புறம் வந்துட்டு 30 days ஒரு பிளான். ஸோ 15 days வர்றதுல நமக்கு வந்து 20 GB டேட்டா தராங்க. அதுக்கப்புறம் 30 days வர்றது 60 GB தராங்க. ப்ரைஸும் வந்து இது 15 and 30, அப்படியே டபுள். நாங்கள் வந்து லெஸ் தென் 10 days இருக்கிறதுனால 20 GB போதும். ஏன்னா ஹோட்டல்ஸ் எல்லாத்துலேயும் வைஃபை இருக்கும். அதனால் வந்துட்டு நாங்கள் ஆரஞ்சில் அந்த 15 dinars இருக்கிறதே வாங்கிட்டோம். 15 dinarsனால் நம்ம ஊர் ரேட்டுக்கு வந்து
அப்ராக்சிமேட்டாக 1700 கிட்ட வந்துடும். ஏன்னா இன்றைக்கி ஒரு கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 110 கிட்ட வருது. கார் ரெண்டல்ஸில் வந்து இப்போ தான் பேசியிருக்கோம், ஸோ ஏவிஎஸ்ல வந்து ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம கார் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டோம், எல்லாமே அக்ரிமெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்தியன் லைசன்ஸ் வச்சு இங்கே வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக எதுவும் தேவையில்லை, நமக்கு பாஸ்போர்ட் ஈஸா அப்புறம் இந்தியன் லைசன்ஸ் இருந்தால் போதும், நம்ம இங்கே டிரைவ் பண்ணிக்கலாம். இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காருக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு. இப்போ வந்து புது கார் நிசான் சன்னி 2022 மாடல் வந்து கேட்டிருந்தோம், அதுவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மைலேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக 14-15 தரணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே பெட்ரோல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இங்கேயும், அக்ஸ்ட்ரா 112 rupees கிட்ட. அது வந்து நார்மல் பெட்ரோல். இப்போ வந்து அந்த ப்ரீமியம் 95 அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இன்னும் காஸ்ட்லி. நார்மலே வந்து நம்மளுக்கு 112 rupees கிட்ட வந்துடுது. பட் ஆனால் இங்கே வந்து கேப் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து நாங்கள் புக் பண்ண ஏர்பிஎன்பிக்கு போனோன்னா எங்களுக்கு வந்து 34 Jordan rupees காட்டுது தினார். ஸோ 34 வந்து அப்ராக்சிமேட்டாக 3500 கிட்ட வந்துடும், அது ரொம்ப காஸ்ட்லி. இவங்க வந்து நம்ம வண்டி இங்கே எடுக்கிறதுனால நமக்கு வந்து பெர் டேக்கு 20 தான். அதுக்கப்புறமா பெட்ரோலுக்கு வந்து நம்ம எப்படியும் 800 kilometers நான் கால்குலேட் பண்ணப்போ கூட ரொம்ப அதிகமாக வரலை, கேபுக்கு ரொம்ப அதிகமாக வந்தது. அதே மாதிரி நம்ம இங்கே மட்டும் இருக்க போகிறதில்லை, நிறைய லொக்கேஷன்ஸ் போக போகிறோம். ஸோ நம்ம வண்டி இருந்தால் நம்மளோட ஓன் இதில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்கள் இதுக்கே எந்த ஃபாரின் கண்ட்ரியும் போயிட்டு வண்டி வந்து ரெண்ட் எடுத்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ கார் எடுத்துட்டோம், ஓட்டிகிட்ருக்கோம், ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இதுதான் வந்து இந்த ஹைவே ரோட். ஏர்போர்ட்லேருந்து நம்ம போகிற ஹோட்டலுக்கு வந்து 36 kilometers இருக்குது, 42 minutes காட்டுது, 37 kilometers 42 minutes. சின்ஸ் இதில் வந்து எது ஃபாஸ்ட் லேனு வேறு தெரியல, 3 lane இருக்குது, எது ஃபாஸ்ட் லேனுன்னு தெரியல. நாங்கள் எந்த சைடு வந்து ஸ்லோவாக போனாலும் எல்லோரும் ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க. அவங்க ஓவர்டேக் பண்ணி போகும்போது வேறு பயமாக இருக்குது. இப்போ நாங்களே வந்து ஒரு 80 போயிட்டுருக்கோம், ஏன்னா ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கிறனால ஒரு 80 போயிட்டுருக்கோம். ஆனால் எல்லாம் மற்றவங்களாம் வந்து எப்படியும் 120 அந்த மாதிரி போவாங்கன்னு நினைக்கிறேன். ரோடு அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நமக்கு தான் ஒரு பயமாக இருக்குது. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக அழகாக இருக்குது, வீடியோவில் அந்த அளவுக்கு கேப்சர் ஆகலை, ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இங்கே எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி ஸ்பாட் லைட் மாதிரி ஏதோ போட்டு நல்லா அழகாக வச்சுருக்காங்க. கல்யாணம் பண்ண அளவுக்கு அவங்க ஃப்ளாட்டே வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது மலை பீச். நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டுறனாலே வந்து நமக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருது. மலை நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ரோடெல்லாம் வந்து அப்படி ஏறி ஏறி இறங்கி போகுது. அதாவது ஏறி ஏறி இறங்கினா குண்டும் புளியுமா இல்லை பார்த்தோன்னா நம்மளுக்கே தெரியும் நாங்கள் ஓட்டும்போது. ஏன்னா அது டிரைவிங்கும் வந்து ரைட் சைடு இருக்கா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் வந்ததில் நாங்கள் என்ன பார்த்தோன்னா இந்த மிடில் லேனில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுறாங்க, அந்த கடைசி லேனில் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. அதே மாதிரி இந்த தேர்ட் லேன், அதாவது பிளாட்ஃபார்ம் பேமெண்ட் அந்த சைடு இருக்கிற லேன் வந்துட்டு மோஸ்ட்லி ஹெவி வெஹிக்கிள்ஸ் மாதிரி தான் போகுது. அதனால் நம்ம மிடில் லேனில் போகிறதே நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஃபர்தராக நாங்கள் ஏர்பிஎன்பி தான் புக் பண்ணியிருக்கோம், அங்கே இருக்கிற ஹோஸ்ட் கிட்டே கேட்டால் ஓரளவுக்கு டிரைவிங் டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அங்கே போய் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். இப்போ வந்து நாங்கள் கார் ரெண்டலுக்கு வந்து நம்மளுக்கு 20 இதுனா சொல்லியிருந்தேன்ல பர் டேக்கு, வந்துட்டு அதுக்கு இல்லாமல் நமக்கு டெபாசிட் வேறு நம்ம பே பண்ணணும். டெபாசிட் வந்துட்டு நமக்கு 300 dinars வாங்குறாங்க, அது வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் தான். நம்ம வந்து வண்டி எந்த டேமேஜஸும் இல்லாமல் நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா அந்த 300 வந்து டேரெக்டாக கார்டுக்கே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லாட்டி இப்போ எதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா அவங்க போலீஸோட நம்பர் கொடுத்துருக்காங்க 911. ஸோ அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணோம், போலீஸ் மீது தான் வருவாங்களாம், இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த இதில் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம மேலே ஃபால்ட் இருந்தால் நம்ம வந்து $350 dinars வந்து கொடுக்கணுமா, அப்படி இல்லை நம்ம மேலே எதுவும் ஃபால்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த $300 நம்ம கட்டியிருக்கோம்ல டெபாசிட் அதை வந்து அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். இதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. மற்றபடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேறு எதுவும் இல்லை, அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சில கார் கம்பெனிஸ்லாம் வந்து இவ்வளோ தான் ஓட்டணும்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, அன்லிமிட்டடாக நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு
மவுண்டன் டெரைன் மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியும். வீடெலாம் கொஞ்சம் ஹைட்டில், ரோட்லாம் இங்கே, ஆனால் வந்த ரூட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. ரெண்டு சைடும் வந்து கொஞ்சம் ஹைட்டாக, மேபி டெசர்ட் ரீஜன், அதனால் வந்து இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நம்ம சிட்டி உள்ளே வந்துட்டோம். நம்ம வந்து ஒரு 5.5 kilometers இருக்கு, ஆனால் 15 minutes காட்டுது. ஸோ வந்து டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபோன் எடுத்து வச்சுட்டு நம்ம ரூம் போயிட்டு நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். ஆ, இப்போ நம்ம ஏர்பிஎன்பி ரூமுக்கு வந்தாச்சு, பத்திரமாக ஓட்டிகிட்டு நல்லபடியாக வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். ஸோ இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ஏர்பிஎன்பி. பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இது ஆக்சுவலாக வந்து ஒரு லாங்குவேஜ் சென்டர் மாதிரி. அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அதாவது நிறைய ரூம்ஸ் இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி டேபிள் அதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பவர் சப்ளை அதெல்லாம் இருக்குது, அப்புறம் காஃபி டேபிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சில பெயிண்டிங்ஸ், அப்புறம் இங்கேயும் வந்து படிக்கிறதுக்கு இங்கே வந்து ஸ்டடி டேபிள் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பவர் சாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே கேலிகிராஃபி லெசன், பெயிண்டிங் லெசன்லாம் எடுக்கிறாங்களாம். நான் வந்து மெல்லமாக பேசுகிறேன், ஏன்னா வந்து இங்கே இன்னொரு ரூமில் இன்னொருத்தங்களும் ஸ்டே பண்ணியிருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. இதெல்லாம் வந்து இங்கே சொல்லி கொடுத்த பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆம்பியன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து ரூம்ஸ் இருக்கிற இடம். ஸோ அங்கே ஒரு ரூம் இருக்குது, அவங்க வந்து தான் ஆள் இருக்காங்க. இதுதான் நம்ம ரூம். ஸோ இதுதான் நம்ம ரூம். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. மார்னிங் வந்து நல்லா வெளிச்சம் வரும், ஏன்னா வந்து விண்டோஸ்லாம் இருக்குது. பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு உட்டன் இது மேலே பெட் வச்சுருக்காங்க. ரூம் வைஸும் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க, க்ளீனாக இருக்குது. இந்த ஏர்பிஎன்பியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3600 டூ நைட்ஸ்க்கு. ஜென்ரலாகவே இங்கே வந்து ரொம்ப ப்ரைஸியாக தான் இருக்குது. இங்கேனா நான் அம்மானில் மட்டும் சொல்ல, ஜோர்டான் ஃபுல்லாகவே சொல்கிறேன். கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது, அதுக்கு வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் ரூம்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு ரூம் உள்ளே போட்டுக்கிறதுக்கு ஸ்லிப்பர்ஸ், டவல்ஸ், அதுக்கப்புறம் க்ளோத்ஸ் ஹேங் பண்ணுறது, அப்புறம் இங்கே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள், ட்ரை பண்ணுறது, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். செம்ம டயர்டாக இருக்குது, நல்லா தூங்கி எழுந்துச்சு. நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எங்கள் அம்மானில் இருக்கிற பிளேசஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த ஜோர்டான் வீடியோ பிடிச்சிருக்கு, ஏன்னா ஜோர்டான் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும், நிறைய கண்ட்ரீஸ் பிளேசஸ் விசிட் பண்ணணும்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.